Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel ல conditional formatting யூஸ் பண்ணி option பட்டனை நம்ம செலக்ட் பண்ணும்போது entire row வந்து நம்ம ஹைலைட் பண்ற மாதிரி இங்க வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த B column ல option பட்டன் இருக்கு. அந்த specific option பட்டனை செலக்ட் பண்ணும்போது அந்த row ல உள்ள sales information வந்து நமக்கு ஹைலைட் ஆகுது. At the same time bottom ல வந்து அந்த totals ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹைலைட் ஆகக்கூடிய அந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு இங்க டோட்டல் வந்து ஷோ பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா, இத வந்து செக் பாக்ஸ்ல வந்து நம்ம இதே கான்செப்ட் வந்து பாத்துறோம். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா, ஆப்ஷன் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்னு தான் நம்மளால வந்து அட் எ டைம் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். பட் செக் பாக்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ், நம்ம வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து நம்ம செக் பண்ண முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் ரோஸ் வந்து அங்கே ஹைலைட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோ நம்ம எடுத்திருந்ததையும் நான் அங்கே ஷோ பண்ணுறேன். இப்போ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பாருங்க, நான் இப்போ டூ செக் பாக்ஸ் வந்து இங்கே டிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ரோ வந்து ஹைலைட் பண்ணியிருக்கு. அந்த டூ ரோவில் இருக்கிற சேல்ஸ் வேல்யூ வந்து நமக்கு சம் பண்ணி டோட்டல் வந்து இங்கே நமக்கு ஷோ பண்ணுது. இந்த பி காலம் வந்து கவுண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் அகைன் செக் பாக்ஸை டிக் பண்ணால் த்ரீன்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் பண்ணி ஹைலைட் ஆகிருக்கிற அந்த ரோவை மட்டும் நமக்கு சம் பண்ணி டோட்டல் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆப்ஷன் பட்டன் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் பட்டன், ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அதுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் ஷீட்டில் வந்து சேம் டேட்டா செட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டேட்டா செட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஷன் பட்டனை வச்சு நம்ம கிரியேட் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா செட்டில் அந்த ஆப்ஷன் பட்டனை செலக்ட் பண்ணும்போது நமக்கு ரோ வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சேம் டேட்டா செட் தான். இப்போ வந்து இங்கே பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பி காலமில் ஆப்ஷன் பட்டன் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 ஆப்ஷன் பட்டன் வந்து ரெக்வயர்டு. ஸோ இந்த 8 நேம்ஸ்க்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பட்டன் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். டெவலப்பர் டேப்பில் இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஆப்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பட்டன் வந்து இங்கே அப்ளை ஆகிடுச்சு. நமக்கு ஆப்ஷன் பட்டன் 18 சொல்லிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்ஷன் பட்டன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கனால நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. அடுத்தது நம்ம இன்சர்ட் பண்ணோம் 19 சொல்லிட்டு இப்படி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்சைடு இருக்கிறத வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக நம்ம இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டோம், டெலிட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை விட்த்தை நான் ரிடியூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டான பிளேஸில் வந்து நான் கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் பட்டன் சைஸை நீங்கள் ரிடியூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இப்போ கரெக்டான பொசிஷன். ஸோ நான் மிடில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அகைன் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த செல்லில் ஒவ்வொரு செல்லுலையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிட்டே வரேன். ஒரு டைம் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டா போதும் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஆப்ஷன் பட்டனில். அகைன் கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிட்டே வந்தால் நமக்கு பேஸ்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ அரௌண்ட் நமக்கு 8 ஆப்ஷன் பட்டன் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் பட்டனோட நேம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே இந்த நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 19. அடுத்தது வந்து நான் இங்கே கிளிக் பண்ணும்போது எனக்கு 20. ஸோ நமக்கு டில் 18லேருந்து நமக்கு அதுவே வந்து அந்த ஆப்ஷன் பட்டன் நேம் வந்து அசைன் பண்ணிக்குது. ஸோ நான் காப்பி ஆஃப் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணேன்னா அந்த ஆப்ஷன் பட்டனை விட்டு நான் வெளியில் அதர் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அது டிசேபிள் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் பட்டன் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அட் ஏ டைம் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அனதர் இதில் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் செலெக்ஷன் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இது ஆக்ட் ஆகுது இந்த 8. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு செல்லில் வந்து லிங்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இதையே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டன் இருக்குங்களா, அதில் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்ற டேப்பில் செல் லிங்க் இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் A1 செல்லில் வந்து நான் இப்போ லிங்க். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே 1 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டன் வந்து செலெக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு 1 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்கள், நான் இங்கே செகண்டை கிளிக் பண்ணும்போது 2 சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும், 3
4 5 6 7 8 நம்ம எந்த ஆப்ஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்றோமோ அந்த ஆப்ஷன் பட்டனோட நம்பர் வந்து இங்க த்ரோ பண்ணு எந்த பொசிஷன்ல இப்ப பாருங்க 3rd ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணா 3 னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணோம் 7th ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணா 7 னு சொல்லிட்டு அந்த நம்பர் எந்த ஆப்ஷன் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிருக்கோங்கற நம்பர் வந்து அங்க ரிட்டர்ன் பண்ணோம் சோ இத வச்சு நான் என்ன பண்ணப் போறேன் இந்த A1 செல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிங்க் பண்ணியிருக்கிற செல் இப்போ வந்து நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணப் போறேன் ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணப் போறேன் இந்த இஃப் லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த A1 செல்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நம்பரை வச்சு நம்ம ஒரு லாஜிக் யூஸ் பண்ணப் போறோம் என்னன்னா ஈக்குவல் டு இஃப் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் இந்த A1 செல்ல இருக்கிற அந்த வேல்யூ ஈக்குவல் டு 1 ஆ இருந்ததுனா தட் மீன்ஸ் 1 ஆ இருந்ததுனா எனக்கு ட்ரூ னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணனும் अदरवाइज ஃபால்ஸ் னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் இதுதான் என்னோட லாஜிக் இந்த லாஜிக்கல்ல வந்து இந்த A1 செல்ல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு அந்த ரேஞ்ச் மூவ் ஆக கூடாது நான் டவுன்ல வந்து இந்த ஃபார்முலா வந்து டிராக் டவுன் பண்ணப் போறேன் இப்போ பாருங்க டில் லாஸ்ட் நேம் வரைக்கும் இந்த ஃபார்முலா நான் வந்து டிராக் டவுன் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபார்முலால ஒரு சேஞ்ச் மட்டும் நான் பண்ணோம் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற செல்ல வந்து பாத்தீங்கன்னா A1ல இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு 1 ஆ இருந்தனா ட்ரூ னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம் अदरवाइज ஃபால்ஸ் அடுத்த செல்லல வரும்போது A1ல இருக்கிற வேல்யூ 2 ஆ இருந்ததுனா ட்ரூ अदरवाइज ஃபால்ஸ் அதே மாதிரி 3rd வரும்போது 3rd ஆப்ஷன் பட்டன்ல இங்க A1ல ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ 3 ஆ இருந்ததுனா ட்ரூ अदरवाइज ஃபால்ஸ் இப்படி வந்து நான் என்ன பண்ணிறேன் எல்லா செல்லியும் எல்லா ஆப்ஷன் பட்டனுக்கும் நான் வந்து என்ன பண்ணிறேன் இங்க வந்து equal to 4 ஆ இருந்ததுனா ட்ரூ अदरवाइज ஃபால்ஸ் இங்க வந்து 5 அந்த அந்த ஆப்ஷன் பட்டனுக்கான அந்த நம்பரை கொடுத்துக்கிறேன் ஓகேலா 6 ஆ இருந்ததுனா இது சோ இப்போ 7 ஆ இருந்தனா ட்ரூ இப்போ பாருங்க எனக்கு 7th ஆப்ஷன் பட்டன் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ னு சொல்லிட்டு அங்க ரிட்டர்ன் பண்ணுது சோ அந்த இஃப் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அங்க ஆக்ட் ஆகுது இப்போ பாருங்க நாம எங்க செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த ஆப்ஷன் பட்டனுக்கு நேரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா A காலம்ல ட்ரூ னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும் இப்போ பாருங்க வேற ஏதாவது ஆப்ஷன் பட்டன் நான் செலக்ட் பண்றா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எங்க நம்ம செலக்ட் பண்றோமோ அந்த ஸ்பெசிபிக் ஃபீல்டுக்கு வந்து ட்ரூ னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது பேஸ்ட் ஆன் அந்த A1 செல்ல என்ன நம்பர் ரிட்டர்ன் பண்ணுதோ அதை பொறுத்து அந்த இஃப் லாஜிக் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணப் போறேன் இந்த ஸ்பெசிபிக் ஏரியாவை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து பாத்தீனா இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ல நியூ ரூல் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பாத்தீனா யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மட் இங்க வந்து இந்த சோர்ஸ்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன் இந்த A2 செல்ல நான் செலக்ட் பண்ணிட்டு ட்வைஸ் F4 பிரஸ் பண்றேன் எனக்கு காலம் ஃபிக்ஸ் ஆயிடும் ரோ வந்து அன்ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகேங்களா கொடுத்துக்கிட்டு இப்போ ஃபார்மட்ல போயிட்டு ஃபில்லில் போயிட்டு ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் செல் கலர் வந்து ரெட்டு ஃபாண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு இட்டாலிக் கொடுத்துக்கிறேன் ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுக்குறேன் பிகாஸ் செல் கலர் ரெட்டில் இருக்கும்போது ஃபாண்ட்டு ஒயிட்டில் கொடுத்தாலும் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபேவர் தான் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஓகே கொடுத்த உடனே எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு வந்து ஹைலைட் ஆகுது இப்போ நான் எங்கே செலக்ட் பண்ணுறனோ அந்த ரோ வந்து ஹைலைட் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது ஸோ பேஸ்ட் ஆன் இதை பொறுத்து நமக்கு இங்கே ஹைலைட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் இந்த ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ காலமில் இருக்கிற வேல்யூ நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நம்ம வந்து அதை ஹிடன்லேயே வச்சுக்கலாம் அதர்வைஸ் நம்ம வந்து சம் அதே ஒயிட் கலர் கொடுத்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஹிடனில் வச்சுக்கலாம் பட் டெலீட் பண்ணக்கூடாது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கும் ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஹைடில் கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபார்முலா மட்டும் நான் அப்ளை பண்ணணும் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு சம் இஃப் ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன் சம் கொடுக்கலாம் அதர்வைஸ் நம்ம இஃப் லாஜிக் கூட கொடுக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு சம் இஃப் கொடுக்குறேன் இதில் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த A2 நம்ம ஆல்ரெடி நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணது இல்லைங்களா அந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கம்மா என்னோடய க்ரைட்டீரியா வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த
வேல்யூ தான் நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா க்ரைட்டீரியா ட்ரூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து A2 டில் A9 வரைக்கும் கொடுத்துட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம ரைட் சைடு ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், A2 A9 கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரேஞ்ச் மூவ் ஆகாத மாதிரி என்னோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ட்ரூவில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். சம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த D2 D9 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு F4 வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு காலம் வந்து அன்ஃபிக்ஸில் இருக்கும், ரோ மட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 33 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இந்த ஃபார்முலா அப்படியே இந்த கார்னரில் வச்சுன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் நமக்கு விசிபிள் ஆகும். அப்படியே ரைட் சைடு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு 69, 80, 24, 89, 51 பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே நான் கிளிக் பண்ண எந்த ஆப்ஷன் பட்டனை நான் கிளிக் பண்ணுறனோ எனக்கு அந்த ஆப்ஷன் பட்டனுக்கான அந்த ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டவுனில் வந்து டோட்டலில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இந்த ஏ காலம் வந்து நமக்கு ஹிடனில் வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கலரை மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் இன்விசிபிள் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் டெலீட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஃபார்முலா நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ லிங்க்டு செல் வந்து பார்த்தீங்கன்னா A1 செல்லு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரோ வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக் பாக்ஸை எப்படி ஹைலைட் பண்ணுறது, மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பாக்ஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் பட்டனை வச்சு நீங்கள் இந்த கான்செப்ட் வச்சு டேஷ்போர்டில் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும், அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக வரும். அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் கொடுத்துங்க. உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.